الحمد لله الحمد لله الكبير المتعال للعظمة والكبرياء والجلال أحمد ربي وأشكره على نعمه التي لا يحصيها غيره وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ذو الفضل والنوال واشهد ان نبينا وسيدنا محمدا عبده ورسوله المخصوص بافضل الشمائل والخصال اللهم صل وسلم وبارك على عبدك ورسولك محمد وعلى اله وصحبه المسارعين الى صالح الاعمال اما بعد இறை விசுவாசிகளே சங்கைப்படுத்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் கூடி வாழ்வதையும் கருத்தொற்றுமையுடன் இருப்பதையும் கட்டளையிடுகின்றது கருத்து முரண்பாடுகள் பிளவுகளை தடை செய்துள்ளது இஸ்லாத்தின் மூலமே வாழ்க்கை சீர்பெறுகின்றது அதை நடைமுறைப்படுத்துவதனாலேயே சோர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் இதனால் இஸ்லாத்தையும் இஸ்லாமிய சமூகத்தை விரிசல்கள் உற்சைகளிலிருந்து பாதுகாக்கவும் குழப்பங்கள் பிரச்சனைகள் அத்துமீறல்கள் சீர்கேடுகள் மோதல்கள் விரோதம் குரோதம் சீர்குலைவுகளிலிருந்து பாதுகாக்கவும் பொதுவான மற்றும் விசேடமான உரிமைகள் நன்மைகள் பயன்களை பாதுகாக்கவும் நீதம் பாதுகாப்பு நிலைபூறு என்பவற்றை உறுதிப்படுத்தவும் இது போன்ற ஒவ்வொன்றுக்காகவும் அல்லாஹ் ஒற்றுமையாக இருக்கும் அறியவியுள்ளான் கருத்து முரண்பாடுகளை தடை செய்துள்ளான் அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் நீங்கள் எல்லோரும் அல்லாஹுவின் கயிற்றை வலிவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்தும் விடாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியமத்துக்களை அருக்குடைகளை நினைத்து பாருங்கள் நீங்கள் பகைவர்களாய் இருந்தீர்கள் உங்கள் இதயங்களை அன்பினால் பிணைத்து அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாய் ஆகிவிட்டீர்கள் இன்னும் நீங்கள் நரக நெருப்பு குழியின் கரை இருந்தீர்கள் அதனின்றும் அவன் உங்களை காப்பாற்றினான் நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு அல்லாஹ் இவ்வாறு தன் ஆயத்துக்களை வசனங்களை உங்களுக்கு தெளிவாக்குகிறான் மூன்றாவது அத்தியாயம் நூத்தி மூன்றாவது வசனம் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் நலவுகளிலும் அல்லாஹுவை அஞ்சி வாழ்வதிலும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் பாவங்கள் அத்துமுறல்களில் உதவாதீர்கள் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் சிலர் சிலரின் உற்ற தோழர்களாகும் பிறிதொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக மூமின்கள் சகோதரர்களாகவே இருக்கின்றனர் அல்லாஹு தாலா மேலும் ஒரு வசனத்திலே குறிப்பிடும்போது எனவே நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் இன்னும் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் அல்லாஹுவை பற்றி கொள்ளுங்கள் அவன்தான் உங்கள் பாதுகாவலன் இன்னும் அவனை மிகச் சிறந்த பாதுகாவலன் இன்னும் அவனே மிகச் சிறந்த பாதுகாவலன் இன்னும் மிகச் சிறந்த உதவியாளன் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனம் யார் அல்லாஹுவை பற்றி பிடித்துக் கொள்கிறானோ அவன் நேரான பாதையின் பால் வழிகாட்டப்படுவான் என இறைவன் குறிப்பிடுகின்றான் அபு முசல் அஷரி ரஜி அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மூமின் அடுத்த மூமீனுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவனாவான் என்று கூறி தனது இரண்டு கைவிரல்களையும் ஒன்றுக்குள் ஒன்றை நுழைத்து இவ்வாறு இருப்பார்கள் என்று நபிசல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் புகாரி முஸ்லிம் மூமின்கள் தங்களுக்குள் அன்பு கொள்வதிலும் பரிவோடு நடப்பதிலும் சகோதரர்களாய் இருப்பதிலும் ஒரு உடம்பை போன்றவர்கள் ஒரு உறுப்புக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அடுத்த உறுப்புகள் விழித்திருத்தல் சூட்டை தாங்கிக் கொள்ளல் என்பவற்றின் மூலம் அவற்றை நீக்கிக்கொள்ள முயற்சி என கூறினார்கள் அலஹி முஸ்லிம் மேலும் நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருப்பதும் ஒற்றுமையாக வாழ்வதும் ஒருவருக்கொருவர் பிணைப்போடு இருப்பதும் உடன்பாடு காண்பதும் கூடி வாழ்வதும் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டுவதும் சத்தியத்தை வெற்றியடைய வைத்தல் முரண்பாடுகளை களைதல் பிளவுகளை இல்லாதொழித்தல் போன்றவற்றுக்கு சமூகம் ஒதுங்க வேண்டிய ஒரு பாதுகாப்போரணாகும் ஒவ்வொரு மனிதரும் முயற்சிக்கின்ற முயற்சிக்க வேண்டிய வாழ்விடமாகும் அனைவருக்குமான அபயம் அளிக்கும் இடமாகும் மார்க்கத்திற்கான பலமாகும் உலகியல் நன்மைகளை பாதுகாப்பதாகும் விடும் குழப்பங்களை விட்டும் பாதுகாப்பதாகும் இஸ்லாத்தின் எதிரிகளின் தீங்கு சூழ்ச்சிகளிலிருந்து ஈடேற்றமும் பாதுகாப்பும் ஆகும் அல்லாஹ் ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் ஒருவருக்கொருவர் பரிவு கொள்வதையும் ஏவியிருப்பதைப் போலவே கருத்து முரண்பாடுகளையும் பிளவுகளையும் உறவுகளை துண்டித்து வாழ்வதையும் உறவுகளை மீளுருவாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை செய்யாமல் இருப்பதையும் குழப்பங்களையும் தீயவைகளுக்கான வழிகளை திறப்பதையும் தடை செய்துள்ளான் அல்லா சொல்கிறான் தெளிவான அத்தாட்சிகள் வந்ததற்கு பிறகு கருத்து முரண்பாடு கொண்டு பிரிந்தவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை உள்ளது மேலும் அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் நீங்கள் கருத்து முரண்பாடு கொள்ளாதீர்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் கோழைகளாகிவிடுவீர்கள் ஆகிவிடுவீர்கள் அதனால் உங்களின் பலம் குன்றுவிடும் எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனம் இன்னும் இணைவை நீங்களும் ஆகிவிடாதீர்கள் இவர்கள் தங்கள் மார்க்கத்தில் பிரிவினைகளை உண்டாக்கி பல பிரிவுகளாக பிரிந்து விட்டனரோ அவர்களில் ஆகிவிட வேண்டாம் அவ்வாறு பிரிந்த ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களிடம் இருப்பதைக் கொண்டே மகிழ்ச்சி அடைவார்கள் முப்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டாவது வசனம் அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமின் சகோதரனாவான் அவன் அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் அவனை இழிவுபடுத்தவும் மாட்டான் அவனை பொய்ப்பிக்கவும் மாட்டான் தாழ்வானவனாக கருதவும் மாட்டான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அடுத்த முஸ்லிமின் உயிர் பொருள் மானம் தடை செய்யப்பட்டதாகும் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமின் சகோதரனாவான் அவனுக்கு அவன் அநியாயம் செய்யவும் மாட்டான் அநியாயம் செய்யும் அடுத்தவர்களிடம் கையளித்துவிட்டு செல்லவும் மாட்டான் புகாரி முஸ்லிம் மேலும் நபி நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமின் சகோதரன் அவனுக்கு அவன் மோசடி செய்ய மாட்டான் அவனை பொய்ப்பிக்க மாட்டான் அவனை இழிவுபடுத்தவும் மாட்டான் திருமிதி இவை அடுத்தவர்களின் உரிமைகளை வீணடிப்பதை தடை செய்துள்ள எச்சரித்துள்ள செய்திகளாகும் இவ்வாறான உரிமைகளை வீணடிப்பதன் மூலம் இஸ்லாமிய சமூக ஒற்றுமையை குழப்பிவிடும் மேலும் இவைகள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை கூட்டாண்மை உறவுகளை சீர் செய்து வாழ்தல் என்பவற்றுக்கான கட்டளைகளை உள்ளடக்கியுள்ள நபியவர்களின் பயன்மிகு வசியத்துக்கள் மேலும் பிரிவினைகளையும் மார்க்கத்தில் இல்லாத விடயங்களை உருவாக்குவதையும் முரண்பாடுகளையும் தடை செய்கின்றது தனது தோழர்களுக்கு நபியவர்கள் சொன்ன பின்வரும் கூற்று மறுமை மற்றும் இவ்வுலக பயன்களை அடைந்து கொள்வதை உள்ளடக்கியுள்ளது நபி சொல்லாஹு அலிஹி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவை அஞ்சி

மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு விடயங்களை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கின்றேன் ஏனெனில் மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படும் ஒவ்வொரு விடயங்களும் வழிகேடுகளாகும் அபுதாவுத் திருமிதி பொதுவான பிரச்சனைகளை விட்டும் அல்லாஹ் முஸ்லிம்களை எச்சரித்திருப்பது அவர்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கும் அருள்களில் ஒன்றாகும் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் வேதனைக்கு பயந்து கொள்ளுங்கள் அது உங்களில் அநியாயம் செய்தவர்களை மட்டும்தான் குறிப்பாக பிடிக்கும் என்பதில்லை நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் கடுமையானவன் என்பதையும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இந்த வசனத்தை விளக்கும் முஃபசர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு அல்லாஹுவின் தண்டனையை கொண்டு வரக்கூடிய தீங்கிழைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்குரிய காரணங்களையும் தவிர்ந்து கொள்ளுங்கள் சங்கி இஸ்லாம் பொதுவாக பிரச்சனைகளை பிரிவினைகளை தடுத்திருக்கின்றது அது அனைவருக்கும் கேடாக அமைவதாக எச்சரித்திருப்பதைப் போலவே விசேடமான தனிப்பட்ட ஃபித்தினாக்களையும் தடை செய்துள்ளது அது அதை செய்பவருக்கும் அடுத்தவருக்கும் தீங்காக அமைந்து விடுகின்றது முஸ்லிம்களின் கூட்டமைப்பை விட்டும் ஒருவன் தனிமைப்படுவதை இஸ்லாம் எச்சரித்துள்ளது நபிசல்லாஹு அலிஹிவசலாம் அவர்கள் சொன்னார் முஸ்லிம்களின் கூட்டமைப்பை விட்டும் யார் ஒரு சான் அளவு பிரிந்து சென்றானோ அவன் தனது கழுத்திலிருந்து இஸ்லாத்தின் இஸ்லாத்தின் கழட்டி விட்டான் அபுதாவுத் நபி சொல்லாஹூ அலிஹி அவர்கள் சொன்னார்கள் எனது சமூகம் ஒரு போதும் வழிகேட்டில் ஒன்று சேராது எனவே முஸ்லீம்களின் கூட்டமைப்புடன் இருந்து கொள்ளுங்கள் ஏனெனில் அல்லாஹுவின் கரம் கூட்டமைப்பிலேயே உள்ளது தபராணி மேலும் நபீசல்லாஹு அலிஹி அவர்கள் சொன்னார்கள் யார் முஸ்லீம்களின் அரசருக்கு பயச் செய்யாத நிலையில் மரணிக்கின்றானோ அவன் ஜாகிலிய மரணத்தை அடைந்தான் தபராணி உஸ்மான் ரதியல்லாஹோ அவர்கள் மினாவில் நான்கு ரெக்காத்துக்களாக தொழுதபோது அபூதர் அல் இஃபாரி ரதியல்லாஹோ அவர்கள் அதை எதிர்த்தார்கள் ஆனால் பின்பு எழுந்து நான்கு ரக்காத்தாகவே அத்தொழுகையை நிறைவேற்றினார்கள் அப்போது அவரிடம் அமீருல் மோமினினை ஒரு விடயத்தில் குறைகண்டு பின்பு அதே விடயத்தை நீரும் செய்தீரே என்று சொல்லப்பட்டது அதற்கு அவர்கள் முரண்பாடு தீங்கு விளைவிக்கும் என்று கூறினார்கள் அஹ்மத் உலகத்தில் மூழ்கி விடுவதும் மறுமைக்கான அமல்களில் கவனயீனமாக இருப்பதும் அவற்றை மறந்து விடுவதும் இஸ்லாம் எச்சரித்த விடயங்களாகும் நிச்சயமாக வெற்றியும் ஈடேற்றமும் மறுமைக்காக அமல் செய்வதிலும் பயன் தரக்கூடிய பிரயோசனமானவற்றை கொண்டும் மார்க்கத்தை கௌரவிக்கின்ற முஸ்லிம்களின் தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு முஸ்லிமை அடைத்தவர்களிடம் நீட்டும் இழிவிலிருந்து பாதுகாத்து அவனை நலவுகளில் செலவு செய்கின்றவனாக ஆக்குதல் போன்ற விடயங்களை கொண்டு உலகத்தை சீர் செய்வதிலும் நிர்வகிப்பதிலுமே தங்கியுள்ளது அல்லாஹ் சொல்கிறான் மனிதர்களே அல்லாஹு வாக்குறுதி உண்மையானங்களை ஏமாற்றி ஏனம்பாற்றுபவைகள் அல்லாஹுவின் விடயத்தில் உங்களை ஏமாற்றி வேண்டாம் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே அன்றி வேறில்லை அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக மறுமையின் வாழ்வே வாழ்க்கையாகும் அல்லா சொல்கிறான் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும் அன்றையும் இறுதி தீர்ப்பு நாளில் தான் உங்கள் செயல்களுக்குரிய பிரதிபலன்கள் முழுமையாக கொடுக்கப்படும் எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் பிரவேசிக்குமாறு செய்யப்படுகிறாரோ அவர் நிச்சயம் வெற்றியடைந்து விட்டார் இவ்வுலக வாழ்க்கை மயக்கத்தை அளிக்கவல்ல அற்ப இன்பப் பொருளை அன்றி மூன்றாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனம் ஹராம் ஹலால் என்ற வேறுபாடு இல்லாமல் உலகத்தின் அனைத்தையும் சேகரிப்பதில் ஈடுபடுபவரை அது அழித்து விடுகின்றது சமூகத்தின் மீது தீங்குகளை விபரீதங்களையும் கொண்டுவரும் அடுத்தவர்களின் உரிமைகளை சிதைத்து அவர்களின் சொத்துக்களிலும் உரிமைகளிலும் அநியாயம் செய்து அதை சேகரிப்பது ஒற்றுமையை குலைத்துவிடும் முஸ்லிம்களின் பிணைப்புக்கள் தொடர்புகளை பலவீனப்படுத்திவிடும் பிரச்சினைகளோடும் கஞ்சத்தனத்தோடும் உலகத்தை சேகரித்துக் கொள்வதற்காக அதிக பிரயத்தனம் செய்வது உள்ளங்களை ஒன்றுடன் ஒன்று கோவித்துக் கொள்ளுதல் முரண்படுதல் வெறுத்தல் என்பவற்றின் பால் இட்டுச் செல்லும் உக்பத்து பின் ஆமிர் ருதியன் அவர்கள் கூறினார்கள் உகதில் கொலை செய்யப்பட்டவர்களுக்காக நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் பின்பு மிம்பரில் ஏறினார்கள் உயிருடன் இருப்பவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் பிரியாவிடை கொடுப்பதை போன்று சொன்னார்கள் நான் உங்களுக்கு ஹவுதுல் கௌசரில் நீர் புகட்டுபவனாவேன் அதன் அகலம் ஐலாவிற்கும் ஜுஹ்பாவிற்கும் இடைவெளியில் உள்ள தூரமாகும் எனக்கு பிறகு நீங்கள் இணைவிப்பீர்கள் என்பதை உங்கள் மீது பயப்படவில்லை என்றாலும் உங்களுக்கு நான் உலகத்தை அஞ்சுகின்றேன் அதற்காக போட்டி போட்டுக்கொண்டு ஒருவருக்கொருவர் பிரச்சனை பட்டு கொண்டு உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் அழிந்ததைப் போன்று அழிந்து விடுவதையே அஞ்சுகின்றேன் புகாரி முஸ்லீம் நமீஸ் அல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக உலகம் என்பது இன்பமானதும் பச்சை பசுமையானதுமாகும் அதை பராமரிக்கின்றவர்களாக உங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் நீங்கள் எப்படி அதிலே செயற்படுகிறீர்கள் என்று பார்க்கின்றான் அறிந்து உலகத்தை பயந்து கொள்ளுங்கள் பெண்களை பயந்து கொள்ளுங்கள் உலகத்தில் உள்ள அலங்காரங்களும் அதன் இன்பங்களும் இச்சைகளும் அழிந்து போகும் அதன் பொருட்களும் அதிகமான மனிதர்களை அல்லாஹுவின் மார்க்கத்தை விட்டும் தடுத்து விட்டது அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையையே அதிகமாக நேசிக்கின்றார்கள் அல்லாஹுவின் வழியை விட்டும் மற்றவர்களையும் தடுக்கின்றார்கள் அது கோணலாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள் இவர்கள் மிகவும் தூரமான வழிகட்டிலேயே இருக்கின்றார்கள் பதினாலாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் இந்த சமூகத்தில் நடந்த முதலாவது பிரச்சனை நேர்வழி பெற்ற கலீஃபாவான உஸ்மான் ரதியல்லா ஒன்னோர்களுக்கு எதிராக முனாஃபிக்குகள் வெளியேறியதாகும் உலக ஆசையும் உயர் பதவிகளின் மீது கொண்ட வேட்கையுமே அதற்கு காரணமாக இருந்தது இது வரலாற்று நூல்களில் அதிகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனாலும் அவர்கள் அதன் மூலம் அழிவையும் அவமானத்தையும் இருந்தவற்றை இழந்ததையும் அடுத்தவர்களின் கோபத்தையும் தவிர வேறியதையும் அடைந்து கொள்ளவில்லை மிகவும் மோசமான நிலையில் ஒவ்வொருவராக மரணித்தார்கள் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் சொல்கிறான் மேலும் அவர்களுடைய கூட்டத்தாருக்கு முன்னர் செய்யப்பட்டது போல் அவர்களுக்கும் அவர்கள் இச்சித்து வந்தவற்றுக்கும் இடையே திரை போடப்படும் நிச்சயமாக அவர்கள் ஆழ்ந்த சந்தேகத்திலேயே இருந்தார்கள் முப்பத்தி நான்காவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது வசனம் அல்லாஹுவின் நல்லடியார்களே நவித்துவம் கிடைத்ததிலிருந்து மிகவும் காலம் சென்றுவிட்ட நிலையில் தற்போது உலகம் அதிகமானவர்களுக்கு பிரச்சனையாக மாறிவிட்டது அதில் சண்டைகள் அதிகரித்துவிட்டன விட்டன தொடர்பாடல்களும் சகோதரத்துவம் அதில் பயன்பெறவே நடக்கின்றன உலக நலன்களுக்காகவே உடன்பாடும் எட்டப்படுகின்றது ஒவ்வொருவருக்கொருவர் கோபம் கொள்வதும் உறவுகளை பிரிப்பதும் வெறுத்திருப்பதும் அந்த உலகத்திற்காகவே நடக்கின்றன மனிதர்களின் கணிப்பீடுகளும் அந்தஸ்துகளும் அதை கொண்டே தீர்மானிக்கப்படுகின்றன இதனால் அது கருத்து முரண்பாடுகள் நிலகுவதற்கு காரணமாகிவிட்டது இதனால் அல்லாஹுவிற்காக நேசித்தல் அவனுக்காக கோபித்தல் என்ற பண்புகள் குறைந்துவிட்டன இபின் அபாஸ் லதி கூறினார்கள் அதிகமான மனிதர்களின் சகோதரத்துவம் இன்று உலக நலன்களுக்காகவே உருப்பெறுகின்றன இது அவர்களுக்கு புதிதாக எதையும் கொடுத்து விடாது ஜரீர் இதிலிருந்து ஒரு முஸ்லீம் பாதுகாப்பை பெறுவதற்கு அல்லாஹுவிடம் உலகத்தின் பெருமதியை அறிந்து கொள்ள வேண்டும் அவனே உலகத்தின் பெருமதி பற்றி நன்கு அறிந்தவன் ஆவான் பின்பு அவனுடைய தூதர் முகம்ம சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களிடத்தில் இந்த உலகின் பெருமதியை அறிய வேண்டும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த உலகம் அல்லாஹுவிடம் ஒரு கொசுவின் இறக்கைக்காயினும் பெருமதி உடையதாக இருந்திருப்பின் அல்லாஹ் இறை நிராகரிப்பாளனுக்கு இங்கு ஒரு தடவை நீர் அறந்துவதற்கும் கொடுத்திருக்க மாட்டான் திருமிதி முஸ்லீம்களே முஹாஜிர்களில் திண்ணைத் தோழர்களாக இருந்தவர்களின் நிலையை சிந்தித்து பாருங்கள் அவர்கள் எந்த அளவுக்கு உலகில் பெற்றவர்களாக இருந்தார்கள் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் அபுகுரையல்ல சொன்னார்கள் நான் எழுபது திண்ணைத் தோழர்களை கண்டிருக்கிறேன் அவர்களில் எவருக்கும் மேலாடை போர்வை இருக்கவில்லை ஒன்று கீழாடை அல்லது ஏதாவது ஒரு ஆடை என்ற நிலையிலேயே இருந்தது அந்த ஆடையை கழுத்தில் கட்டிக்கொள்வார்கள் அதில் சிலது அவர்களின் கரண்டை கால்வரை இருக்கும் சிலது முன்னங்கால் இருக்கும் தங்களின் அவுரத் வெளிப்பட்டுவிட கூடாது அந்த ஆடையை இரண்டு கைகளாலும் சேர்த்து புகாரி குதிரி அல்லாஹு அன்புகள் சொல்கிறார்கள் ஏழைகளான சில முஹாஜிர்களுடன் நான் அமர்ந்தேன் நிச்சயமாக அவர்களில் சிலர் அவர்களின் உடலின் சிலதை தங்களின் ஆடைகளால் மறைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரம் நபீசல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் வந்தார்கள் எங்களிடம் எழுந்து நின்று பின்வருமாறு சொன்னார்கள் ஏழை முஹாஜிர்களே நாளை மறுமையில் பூரணமான ஒளியை கொண்டு சுபசோபனம் பெறுங்கள் மனிதர்களில் பணக்காரர்களை விடவும் ஐநூறு வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் சுவனம் நுழைவீர்கள் திருமிதி அபுதாவுத் முஸ்லிம்களே அந்த முஹாஜிர்களின் தியாகங்களினால் வெற்றிகளினால் உலகம் உங்களுக்கு விரிக்கப்பட்டு விட்டது அதற்காக அல்லாஹுவுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அவனுக்கு அடிபணியுங்கள் மாறு செய்யாதீர்கள் உலகில் பற்றற்ற தன்மை குழப்பங்களிலிருந்தும் பிரச்சினைகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுவதற்கான காரணிகளில் ஒன்றாகும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் பற்றற்றவனாக இரு அல்லாஹ் உன்னை நேசிப்பான் மனிதர்களிடத்தில் இருப்பதில் நாட்டம் கொள்ளாதவனாக இரு மனிதர்கள் உன்னை நேசிப்பார்கள் இவனு மாஜா இந்த ஹதீசை இமாம் நவபி ரஹிமுல்லா அவர்கள் நம்பகமான செய்தி என்று குறிப்பிட்டுள்ளார்கள் இறை விசுவாசிகளே உலகில் தன்மை என்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட விடயங்களை விட்டும் ஒதுங்கி வாழ்வதாகும் அல்லாஹ் உனக்கு வழங்கியுள்ளதில் திருப்தி கொள்வதாகும் மறுமைக்காக அமல் செய்வது உலகத்திலேயே மூழ்கி போகாமல் இருப்பதும் அதில் உள்ளவற்றை அடைந்து கொள்வதிலேயே அடையாதிருத்தல் கரங்களில் உள்ளவற்றில் உனது உள்ளம் ஆசை வைப்பதை தடுத்தல் அல்லாஹ் அருள் செய்த எவர் மீதும் அந்த அருளுக்காக பொறாமை கொள்ளாதிருத்தல் முஸ்லிம்களே நிச்சயமாக சமூகத்தை பாதுகாப்பதற்கும் இரட்சிப்பதற்கும் சமூகத்தின் நல்லுறவை பேணுவதற்கும் அதன் பலத்தை அதிகரிப்பதற்கும் பிரச்சனைகளின் போது அது குலைந்து விடாமல் இருப்பதற்கும் அந்த சமூகத்தின் எதிரிகளின் சூழ்ச்சிகளை தவிடுபடியாக்கவும் ஒவ்வொரு தீயவனின் அபாயத்தை விட்டும் தடுக்கவும் முஸ்லிம்களின் தலைவர்களுக்கு எமது முன்னோர்களின் வழியில் தொடர்ந்தும் உபதேசம் செய்வதும் ஆலோசனைகளை வழங்குவதும் முக்கிய காரணிகளில் ஒன்றாகும் அப்போதுதான் பின்வரும் அல்லாஹுவின் கட்டளை உறுதிப்படுத்தப்படும் அல்லாஹ் சொல்கிறான் நல்ல விடயங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி வாழ்வதற்கும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் அல்லாஹுவின் தூதர் அல்லல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு மூன்று விடயங்களை கொள்கிறான் அல்லாஹுவை மாத்திரம் நீங்கள் வணங்குவதையும் அவனுக்கு எதையும் இணை வைக்காதிருப்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு பொருந்திக் கொள்கிறான் நீங்கள் விடாமல் அல்லாஹுவின் கயிற்றை பற்றி பிடித்து கொள்வதையும் அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்பாக்கியவர்களுக்கு உபதேசம் செய்வதையும் அவன் உங்களுக்கு புரிந்து கொள்கிறான் முஸ்லீம் அல்லாஹ் சொல்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுவுக்கு கீழ்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வகிப்பவர்களுக்கும் கீழ்படியுங்கள் உங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிணக்கு ஏற்படுமானால் மெய்யாகவே நீங்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புவோர்களாக இருப்பின் அதை அல்லாஹுவிடமும் அவன் தூதரிடமும் ஒப்படைத்து விடுங்கள் இதுதான் உங்களுக்கு மிகவும் சிறப்பான அழகான முடிவாக இருக்கும் நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாஹுவிடம் ஒப்படைத்தல் என்பது பிரச்சனைகளின் போது குரானில் தீர்வைத் தேடுவதாகும் அல்லாஹுவின் தூதரிடம் ஒப்படைத்தல் என்பது எமக்கு மத்தியில் ஏற்படும் பிணக்குகளின் போது அல்லாஹுவின் தூதரின் வழிமுறைகளில் அதற்கான தீர்வை தேடி அவை சொல்லும் தீர்வில் எந்த குறையும் காணாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே நாவின் தவறுகளும் தங்களையே அழித்துவிடும் இஸ்லாம் எச்சரித்த விடயங்களில் உள்ளதாகும் ஏனெனில் வார்த்தைகள் அல்லது எழுத்துக்கள் சில வேளை சமூகத்தை பிளவுபடுத்திவிடும் ஒற்றுமையை குலைத்து பிணக்குகளை உருவாக்கிவிடும் பல வகை குழுக்கள் அமைய காரணமாகிவிடும் கருத்து முரண்பாடுகளை விரிவாக்கிவிடும் சத்தியத்தை மறைத்துவிடும் நபிசல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் யார் அல்லாஹுவையும் மறுமையையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் புகாரி முஸ்லிம் குழப்பங்கள் பற்றி நபியவர்கள் எச்சரித்த போதெல்லாம் அசத்தியத்தை சொல்வது சமூக அழிவுக்கான காரணம் என்பதை பல தடவைகள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் நபியவர்கள் சொன்னார்கள் பிரச்சனைகளில் நாவை பயன்படுத்துவது வாளை பயன்படுத்துவதையும் விட மிகவும் கடுமையானது திருமிதி மேலும் நாவை அதிலே தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துவது வாளை பயன்படுத்துவதை போன்றது என்று நபி சல்லாஹூ அலிஹி வசலாம் அவர்கள் கூறினார்கள் அபூ அல்லாஹுவின் நல்லடியார்களே சமூகத்திற்கு ரஹமத்தாகவும் மார்க்கத்தை பாதுகாக்கவும் பிளவுகளை ஒழித்துவிடவும் அல்லாஹுவுக்கு வழிபடுவதாலும் ஹராமானவைகளை தவிர்ந்து கொள்வதாலும் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ள செல்வத்தை பாதுகாப்பையும் நிம்மதியான அச்சமற்ற இந்த சூழலையும் தொடர்ந்தும் வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் இந்த காபத்துல்லாவாகிய வீட்டின் இரட்சகனை வணங்கட்டும் அவன் அவர்களுக்கு பசியின் போது உணவளித்தான் பயத்திலிருந்து அவர்களுக்கு அபயம் அளித்தான் அாவின் நல்லடியார்களே சமூகத்திற்கு ரஹமத்தாகவும் மார்க்கத்தை பாதுகாக்கவும் பிளவுகளை ஒழித்துவிடவும் அல்லாஹுவுக்கு வழிபடுவதாலும் ஹராமானவைகளை தவிர்ந்து கொள்வதாலும் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ள செல்வத்தையும் பாதுகாப்பையும் நிம்மதியான அச்சமற்ற இந்த சூழலையும் தொடர்ந்து வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் இந்த காபத்துள்ளாவாகிய வீட்டின் இரட்சகனை வணங்கட்டும் அவன் அவர்களுக்கு பசியின் போது உணவளித்தான் பயத்திலிருந்து அவர்களுக்கு அவயம் அளித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் தூதரின் மீது அதிகமாக செலவாத்து சொல்வீர்களாக إن الله عز وجل يأمر بال... الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون